கடலூர் மாவட்டத்தில் ஃபிளை ஆஷ் பிரிக் என்ற கல் உற்பத்தியாளர்கள் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து உண்ணாவிரதம் நடத்தினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியைச் சுற்றி 25 மேற்பட்ட ஃபிளை ஆஷ் பிரிக் தயாரிக்கும் சிறு தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் 1000 அதிகமான குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. என்எல்சி நிறுவனத்தில் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பழுப்பு நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் சாம்பல் இதுவரையில் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது சாம்பல் 1 டன் 9 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஃபிளை ஆஷ் பிரிக் தயாரிக்கும் தொழிலாளர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். இதையடுத்து கடலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஃபிளை ஆஷ் பிரிக் உற்பத்தியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினர். அப்போது தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த முறையை என்எல்சி நிர்வாகம் அமல்படுத்துவதனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உலக சாம்பல் சரியான முறையில் கிடைக்கலைங்க. அந்த ஈட்டன் எடுத்துட்டு போயிட்டு வியாபாரி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிமெண்ட் தொழிற்சாலைக்கு, அதாவது அலாட்மெண்ட் இல்லாத என்எல்சி நிர்வாகத்தில் அலாட்மெண்ட் இல்லாத சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதனால ஒவ்வொரு சிறுதொழில் நிறுவனத்தும் 100 டன்னுக்கு மேல உலர் சாம்பல் ஈட்டெண்டர்ல கொடுக்க கூடாதுங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தடையில்லாத உலர் சாம்பல் சிறுதொழில் நிறுவனம், நாங்க எஸ்எஸ்ஐ, நாங்க 10 வருஷமா போராடி செங்கலுக்கு ஒரு மாற்று பொருளாக ஃபிளை ஆஷை நாங்க 10 ஆண்டு காலம் போராடி பொதுமக்கள் மத்தியில் செங்கலுக்கு பதிலாக ஒரு ஃபிளை ஆஷை யூஸ் பண்ணலாம்ன்ற நிலை வர்றப்ப எங்களுக்கு சாம்பல் முறையா என்எல்சி நிறுவனம் கொடுக்க மறுக்கிறாங்க. எங்களை கூட்டு பேசுறது கூட அவங்க தயங்குறாங்க. தமிழக அரசு வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு வருவதுக்காக இந்த ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம். அரசு தங்களின் கோரிக்கையை ஏற்காவிட்டால் டெல்லி வரையில் சென்று தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனா்.